இன்டர்வியூவில் எப்படி இங்கிலீஷ் கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ உட்காந்து ஃபுல்லாக கிராமர் எல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இதெல்லாம் படிக்கிறது, திரும்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் படிக்கிறது, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் பார்க்குறது, டேரக்ட் இன்டேரக்ட் பார்க்குறது, இவ்வளவும் படித்து நான் இன்டர்வியூக்கு போய் இங்கிலீஷில் பேசுவேன்னா அது ரொம்ப கஷ்டம். ஒன்று ஒரு பக்கம் இங்கிலீஷ் கிராமர் எல்லாம் உட்காந்து படிக்கணும், இன்னொரு பக்கம் உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ அதுக்கே எனக்கு 1 மாதம் 2 மாதம் டைம் வேணும். ஆனால் எனக்கு இங்கிலீஷ் உண்மையிலேயே தெரியும், இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு இன்டர்வியூக்கு போகிற எனக்கு வந்துருச்சு, எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதாங்கிறது நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா? மற்றவங்க பேசி எழுதி பார்க்குறது இல்லை, நான் ஒரு ஹிந்தி படத்தில் போய் உட்கார்றேன், ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு போய் உட்கார்றேன், எது எனக்கு புரியும்? இங்கிலீஷ் படம் புரியும், ஹிந்தி படம் எனக்கு புரியாது. இப்போ அப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு அர்த்தம். மற்றவங்க பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு தெரியுதுனாலே எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு அர்த்தம். அப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியும், அப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறது உறுதியாக எனக்கு தெரிஞ்சு போச்சு. எது தெரியாது? இங்கிலீஷ் பேச தெரியாது, அவ்வளோதான். அப்போ இங்கிலீஷ் தெரியாதுன்னா உட்காந்து ஏபிசிடியிலேருந்து ஃபுல் கிராமரையும் படிக்கிறது, இங்கிலீஷ் தெரியலைன்னா பண்ணுற வேலை. எனக்கு இப்போ இங்கிலீஷ் ஏற்கனவே தெரியும், ஏன்னா மற்றவங்க பேசுகிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிடுறேன். இப்போ என் பிரச்சனை, என்னால் பேச முடியல. நான் பேசும்போது ஒன்று எனக்கு போதுமான ப்ராக்டிஸ் இல்லை, இங்கிலீஷ் பேசி நான் எங்கேயும் இங்கிலீஷ் பேசுகிற சூழலில் நான் வளரல, அதனால் என்னால் இங்கிலீஷ் பேச முடியல. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை, நம்ம பேசுனா தப்பாக பேசிடுவோமோ, நம்ம கிராமர் மிஸ்டேக்கோடு பேசிடுவோமோ, நம்ம பேசுகிறது வந்து மற்றவங்க அசிங்கமாக நினச்சிருவாங்களோ, தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற தயக்கம் என்னை பிடிச்சி ஆட்டுது. இந்த ரெண்டு பிரச்சனையும் என்கிட்ட இருக்குது, கரெக்டாக? அப்போது ஒன்று, நான் பேசுனா தப்பாக பேசிடுவனோ அப்படிங்கிற தயக்கத்தை முதல்ல உடைப்போம். நான் தப்பாக பேச மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுனாலே நான் பேச ஆரம்பிச்சிருவேன். பேச ஆரம்பிச்சிட்டேன்னா பேசி பேசி லாங்குவேஜுங்கிறதே பேசி பேசி திருத்துறது தான். அப்போ பேசி பேசி அதை திருத்திக்கிடலாம். அப்போ முதல்ல என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும்ல. அப்போ என்ன பேச போகிறேன், நான் இன்டர்வியூக்கு போய் உட்கார்றேன், அவங்க என்னென்னலாம் என்கிட்ட கேள்வி கேட்பாங்களோ அந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் பேச போகிறேன், அவ்வளோதானே? சரி, அப்போ அவங்க என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்க அதை லிஸ்ட் பண்ணுவோம். சொல்லுங்கள், என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். சரி, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். வேற, ஒய் ஷுட் ஐ ஹையர் யூ? நான் ஏன் உங்களை வேலைக்கு எடுக்கணும்? ஒய் ஷுட் ஐ ஹையர் யூ? சரி, வேற வேற என்ன கேள்விலாம் கேட்கலாம்? ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், வேற என்ன கேள்விலாம் கேட்கலாம்? டெக்னிக்கலாக கேட்கலாம். டெக்னிக்கலாக கேட்குறதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து எழுதி வச்சுக்கிடலாம், எழுதி வச்சு அதை படிக்கலாம். டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். வேற என்னெல்லாம் கேட்கலாம்? டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் கேட்கலாமா? கேட்கலாம். வாட் இஸ் யுவர் வீக்னஸ் கேட்கலாமா? வாட் இஸ் யுவர் கோல் கேட்கலாமா? ஸ்ட்ரென்த் கேட்கலாம், இல்லை வீக்னஸ் கேட்கலாம். வாட் இஸ் யுவர் கோல் கேட்கலாமா? கரெக்டா? அப்போ இந்த கொஸ்டின் எல்லாம் நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது? இதே மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்கலாம். ஒய் ஷுட் ஐ ஹையர் யூங்கிற மாதிரி, வாட் இஸ் யுவர் கோல்ங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வியெல்லாம் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் முதல்ல பார்க்க போகிறேன், கரெக்டா? அப்போது இப்போ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபை முதல்ல தமிழில் சொல்லுவோம். என்னெல்லாம் சொல்லுவோம் தமிழில் சொல்லுங்கள். என் பேர், ஓகே, என்ன படிச்சிருக்கோம், கரெக்டா? எப்பவுமே இங்கிலீஷில் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஒன்று, நீங்கள் பேசுகிறது நிகழ்காலத்தை பற்றி பேசுவீங்க. உங்களை பற்றி சொல்கிறீங்கன்னா உங்கள் பேர், இப்போ உங்களோட பேர். அப்போ ப்ரெசண்ட்டில் உங்கள் பேர் என்ன? பாஸ்ட்டில் நீங்கள் என்ன படிச்சீங்க? பாஸ்ட்டில் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? அவ்வளோதான். அப்போது எனக்கு தெரிய வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஐஎம் தெரிஞ்சால் போதும், அதோடு சேர்ந்து ஆம் தெரிஞ்சால் போதும். ஆம் சொன்னேன்னா ஐஎம், இப்போ நான் வந்து ஐஎம் சிவா, கரெக்டா? ஐஎம் ஃப்ரம், கரெக்டா? ஐ எம் ஃப்ரம் மதுரை, கரெக்டா? கரெக்டா? இது போக என்ன தெரியணும்னா, வெறுமனே பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சால் மட்டும் போதும். வெறும் பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சாலே நம்ம 90% கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ பாஸ்ட் டென்ஸ்னா என்ன? பாஸ்ட் டென்ஸ்னா என்ன? முடிஞ்சு போனது, இறந்த காலம். அப்போ பாஸ்ட் டென்ஸை தான் உட்காந்து உட்காந்து படிக்கணும், வேற எதையுமே படிக்க வேண்டிய தேவை கிடையாது. படிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று பாஸ்ட் டென்ஸ். அப்போ 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படித்த கிராமர் இப்போ ஞாபகம் வர ஆரம்பிச்சிடணும். எப்படின்னா, ரைட், 3 சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரைட், ரோட், ரிட்டன், கரெக்டா? கிவ், கேவ், கிவன், இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. பை, பாட், பாட், இப்படி சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா?
பை, பாட், பாட், இந்த மாதிரியான வார்த்தைகளில் இந்த செகண்ட் ஃபார்ம், வெர்போட செகண்ட் ஃபார்ம்னு இதை சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு ஃபார்ம், இது செகண்ட் ஃபார்ம். இதை சொன்னாலே நான் பாதி விஷயத்தை சொல்லிடுவேன், முக்காவாசி விஷயத்தை இதை வச்சே சொல்லிடலாம். நான் ஒரு படத்துக்கு போயிருக்கேன், அந்த படத்தோட கதையை சொல்ல சொல்கிறாங்க, என்னால் பாஸ்ட் டென்ஸ் வச்சே சொல்லிட முடியும். பாட்டி வடை சுட்ட கதை இருக்குது, அதை என்னைய சொல்ல சொல்கிறாங்க. சாதாரணமாக பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க, காக்கா வந்துச்சு, இந்த கதையை சொல்ல சொல்கிறாங்க. என்னால் 100% வெறும் பாஸ்ட் டென்ஸை வச்சே என்னால் சொல்ல முடியும். ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் தேர் வாஸ் அ கிராண்ட்மா, கிராண்ட்மா ப்ரிப்பேர்டு வடா, அட் தட் டைம் க்ரோ கேம், க்ரோ ஆஸ்க்டு ஃபார் வடா, கிராண்ட்மா செட் நோ, க்ரோ வென் டு ட்ரீ, கிராண்ட்மா கேவ் ஒன் வடா டு க்ரோ, க்ரோ டுக் த வடா, அகெயின் க்ரோ வென் பேக் டு ட்ரீ, அட் த டைம் ஒன் ஃபாக்ஸ் கேம், தட் ஃபாக்ஸ் செட் க்ரோ யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல், கிவ் மீ வடா, க்ரோ செட் நோ, ஃபாக்ஸ் ஆஸ்க்டு அகெயின். இப்போ நான் சொன்ன மொத்த கதையும் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா அவ்வளவும் பாஸ்டன்ஸ், அவ்வளவும் கிராண்ட்மா ப்ரிப்பேர்டு செகண்ட் ஃபார்ம், க்ரோ கேம் செகண்ட் ஃபார்ம், க்ரோ ஆஸ்க்ட் செகண்ட் ஃபார்ம், கிராண்ட்மா செட் செகண்ட் ஃபார்ம், க்ரோ வென்ட் செகண்ட் பே, இந்த வெர்போட செகண்ட் ஃபார்ம். இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தையா புது வார்த்தையா? இதில் ஏதாவது ஒரு தெரியாத வார்த்தை இருக்கா? கிடையாது, எல்லாமே தெரிஞ்ச வார்த்தை. அப்போ நமக்கு வேணுங்கிறது ஒரு வெர்போட செகண்ட் ஃபார்ம் என்ன, அந்த செகண்ட் ஃபார்மை, செகண்ட் ஃபார்ம் மாறவும் மாறாது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மாவது ஐ வந்தால் ரைட்டு, ஹீ வந்தால் ரைட்ஸ்னு மாறும், இது மாறவே மாறாது. அப்போ இந்த மாதிரியான பயிற்சி எடுத்தாலே பெரும்பாலான கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாம். சொல்லுங்கள், நேற்று நீங்கள் பார்த்துட்டு வந்த படம், படத்தோட கதை சொல்லுங்கள். ஐ வென்ட் டு ஏ மூவி கால்டு சீமராஜா, சிவகார்த்திகேயன் ஆக்டட், சூரி ஆக்டட், அண்ட் த ஹீரோயின் நேம் வாஸ் ஐ வென்ட் வித் மை ஃப்ரெண்ட், ஐ புக்டு டிக்கெட் த்ரூ ஆன்லைன், இல்லை ஐ வென்ட் டைரக்ட்லி டு தியேட்டர், ஐ வென்ட் டு த டிக்கெட் கவுண்டர், ஐ ஆஸ்க் ஃபார் டிக்கெட், த டிக்கெட் த கை இன் டிக்கெட் கவுண்டர் ஆஸ்க் மீ மணி, ஐ டுக் மை பர்ஸ், ஐ கேவ் ஹிம் மணி, ஹீ கேவ் மீ டிக்கெட், ஹீ ரிட்டர்ன்டு மீ தி பேலன்ஸ், ஐ வென்ட் இன் இன்டர்வியூ மை ஃப்ரெண்ட் ஆஸ்க் மீ கேன் வி இன் இன்டர்வியூ மை ஃப்ரெண்ட் ஆஸ்க் மீ ஐஸ்கிரீம், ஐ வென்ட் டு கேன்டீன், ஐ ஆஸ்க் ஃபார் ஐஸ்கிரீம், தே செட் 50 rupees, ஐ கேவ் 50 rupees, ஐ கேவ் 100 rupees, தே கேவ் மீ 2 ice creams, ஐ வென்ட் பேக் டு மை சீட். மொத்த கதையும் பாஸ்டன்ஸ், மொத்தமும் பாஸ்டன்ஸ். நான் வந்தேன், நான் போனேன், அவர் கொடுத்தாரு, இவர் வாங்கினார், இவர் கேட்டார், அவர்கிட்ட சொன்னேன், எல்லாமே பாஸ்டன்ஸ். அப்போது எனக்கு வெர்போட செகண்ட் ஃபார்ம் தெரிஞ்சாலே என்னால் மொத்த கதையும் சொல்ல முடியும். இப்போ மணி 1 மணி, காலையில் 6 மணிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லுங்கள். ஐ காட் அப் அட் 6 o'clock, ஐ பிரஸ்ட், ஐ டுக் பாத், ஐ ட்ரெஸ்ட், ஐ கேம் அவுட், ஐ டுக் மை பர்ஸ், ஐ கேம் அவுட், ஐ வெயிட்டட் ஃபார் பஸ் இன் த பஸ் ஸ்டாண்ட், பஸ் கேம், ஐ என்டர்ட் இன் டு பஸ், ஐ கேவ் மணி, கண்டக்டர் கேவ் மீ டிக்கெட், மை ஸ்டாப் கேம், ஐ காட் டவுன், ஐ ஸ்டார்டட் வாக்கிங், மை ஃப்ரெண்ட் கேம், ஐ செட் குட் மார்னிங், ஹீ ஆல்சோ செட் மீ குட் மார்னிங், வி போத் வாக்ட், வி என்டர்ட் இன் டு பைலகம், மை ட்ரெயினர் கேம், ஹீ கேம் பை பைக், வி செட் குட் மார்னிங் சார், ஹீ ஆல்சோ செட் மீ குட் மார்னிங், தென் வி என்டர்ட் இன் டு கிளாஸ் ரூம், ஹீ ஸ்டார்டட் டீச்சிங், ஐ நோட்டட் டவுன் ஆல் த திங், எல்லாமே செகண்ட் ஃபார்ம். அப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, செகண்ட் ஃபார்ம் நல்லா தெரிஞ்சாலே நான் வந்து 90% தப்பு இல்லாமல் பேச முடியும். அப்போது இந்த செகண்ட் ஃபார்மில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செகண்ட் ஃபார்ம் பற்றி பேசும்போது இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும், ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஷால் பி, வில் பி, இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும், ஷால், வில், ஷால் பி, வில் பி, இந்த வார்த்தை எல்லாமே நமக்கு தெரியும். இதே மாதிரி கேன் தெரியும், குட்டு தெரியும், மே தெரியும், மைட்டு தெரியும், இதையெல்லாம் தெரியுங்கிறதுக்காக அங்கங்கே தூவி விட்டுறக்கூடாது, மொத்தமும் தப்பாக போயிடும். செகண்ட் ஃபார்மில் பேசும்போது வெர்போட ஈடி சேர்க்கணும், இல்லை வெர்போட ஃபார்மை மாற்றணுமே தவிர வேறு எதையுமே சேர்க்கக்கூடாது. ஐ எம் வெயிட்டட் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, மறந்தும், இது எல்லாத்துக்கும் டு பி வெர்ப்ஸ்னு பேர், மறந்தும் வேற எந்த வார்த்தையும் பேசிடக்கூடாது. செகண்ட் ஃபார்ம், வெர்போட செகண்ட் ஃபார்ம் தெரியுமா எனக்கு, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் பற்றி 100% சொல்ல தெரியும். ஐ எம் சிவா, ஐ எம் ஃப்ரம் மதுரை, ஐ டிட் மை இன்ஜினியரிங், இல்லை ஐ டிட் மை டிகிரி இன் திஸ் காலேஜ், ஐ காட் தீஸ் மெனி பெர்சன்டேஜ், ஐ ஹாவ்
டூ பிரதர்ஸ், மை ஃபாதர் இஸ், மை மதர் இஸ். அப்போ மிச்சத்துக்கு பாஸ்ட் டென்ஸ்க்கு பதிலாக ப்ரெசன்ட் டென்ஸ் தெரிஞ்சால், இஸ் எங்கே போடணுங்கிறது தெரிஞ்சால் மீதி 10% முடிச்சிடலாம். நான் சொல்கிறது கரெக்டாக? அப்போ இந்த க்வெஸ்டின் முடிஞ்சுது. அடுத்த க்வெஸ்டின், ஒய் ஷுட் ஐ ஹையர் யூ, நான் ஏன் உங்களை வேலைக்கு எடுக்கணும், இந்த கேள்வி தானே. நான் ஏன் உங்களை வேலைக்கு எடுக்கணுங்கிறதுக்கு என்ன பதில் சொல்லலாம், என்னெல்லாம் பதில் சொல்லலாம்? நீங்கள் சார், நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு இந்த வேலைக்கு என்னென்னலாம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே என்ன எனக்கு பொருத்தமாக இருக்குது சார், ஏற்கனவே என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லணும். அப்போ ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்கிறது பாஸ்ட் டென்ஸ் தான். சார், யூ ஆஸ்ட் ஃபார் ஜாவா கேண்டிடேட், ஐ டிட் ஜாவா கோர்ஸ். யூ ஆஸ்ட் ஃபார் ஹெச்டிஎம்எல், ஆல்ரெடி ஐ நியூ ஹெச்டிஎம்எல். யூ செட் கேண்டிடேட் ஷுட் பி கேண்டிடேட் இஸ் அ கிராஜுவேட், எஸ் ஐ டிட் கிராஜுவேஷன் ஆல்ரெடி. எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். யூ ஆஸ்ட் ஃபார் 65%, ஐ ஹாவ் 65%. அவ்வளோதான். நம்ம முதல்ல இங்கிலீஷ் பேசும்போது கவனிக்க வேண்டிய ஒன்று, முக்கால்வாசி பாஸ்ட் டென்ஸை வச்சே முடிச்சிடலாம், மிச்சத்தை சாதாரணமாக இந்த வார்த்தைகளை வச்சே முடிச்சிடலாம். தேவையில்லாமல் ஐஎன்ஜி சேர்க்கறது, தேவையில்லாமல் ஆம் சேர்க்கறது, ஆர் சேர்க்கறது, முதல்ல அது ஒரு நோய், அதை பண்ணவே கூடாது. வெர்பு முன்னாடி வெர்புக்கு பின்னாடி எதையும் சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது. இது ஞாபகம் வச்சுக்கிட வேண்டிய ரூல் நம்பர் 1. பாஸ்ட் டென்ஸ்லேயே மேனேஜ் பண்ணிடலாம், இது ஞாபகம் வச்சுக்கிட வேண்டிய ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3, நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பெரிய பெரிய வாக்கியங்களை நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. நான் அங்கே போனேன்னா, அப்போ அவனை பார்த்தேன்னா, அப்போ அவன் நல்லா இருக்கியான்னு கேட்டான், அதெல்லாம் கிடையாது. நான் போனேன், ஐ வெண்ட், ஹீ சா மீ, அவன் என்னையை பார்த்தான், ஹீ ஆஸ்ட் மீ ஹவ் ஆர் யூ. முடிஞ்ச வரைக்கும் வாக்கியங்களை 3 வார்த்தை 4 வார்த்தை, அதிகம் 5 வார்த்தை, அதுக்கு மேலே நீட்டிக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் இங்கிலீஷ் நம்மளோட வீக்னஸ்னு. நம்ம வீக்காக இருக்கிற ஏரியாவில் நீளமாக விளையாடக்கூடாது. வீக்காக இருக்க நம்ம ஒரு ஏரியாவில் வீக்காக இருக்கோன்னு தெரிஞ்சு போச்சு, இல்லை நம்ம அந்த ஏரியாவில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன வாக்கியங்களை தான் கட்டமைக்கணும். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்ததை சொல்லுங்கள், இல்லை ஜாவாவில் க்வெஸ்டின் சொல்லுங்கள், வாட் இஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுங்கள், ஆப்ஜெக்ட் கேன் பி கன்சிடர்ட் அஸ், அதெல்லாம் தேவையில்லை. ஆப்ஜெக்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் மார்க்கர் இஸ் அன் ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். இந்த கேன் பி, உட் பி, வில்லிங், இந்த மாதிரி வார்த்தைகளே நமக்கு தேவை கிடையாது. ஐஎன்ஜி வார்த்தைகளே நமக்கு தேவை கிடையாது. இந்த வார்த்தைகள் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஒரு பிகினராக இந்த வார்த்தைகளை தவிர்த்தாலே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? சார், ஐ எம் எ வெரி குட் டீம் பிளேயர். ஹவு டு யூ சே யூ ஆர் அ டீம் பிளேயர்? எஸ் சார், ஐ வாஸ் பார்ட் ஆஃப் மை ஃபுட்பால் டீம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, ஐ பிளேய்டு ஃபுட்பால் டீம், ஐ எம் எ வெரி குட் பிளேயர், ஐ பிளேடு ஃபுட்பால் டீம். ஐ கண்டக்டட் அலாங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ கண்டக்டட் மெனி சிம்போசியம்ஸ். திரும்ப பாஸ்ட் டென்ஸ் தான், கரெக்டா? ஐ கோஆர்டினேட்டட், ஐ ஆர்கனைஸ்ட் மெனி ஃபங்க்ஷன்ஸ் இன் மை ஃபேமிலி. ஐ கோஆர்டினேட்டட் எவ்ரிபடி, ஸோ யூ கேன், ஸோ கன்சிடர் மீ ஆஸ் அ டீம் பிளேயர். அவ்வளோதான், திரும்ப பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போ பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சாலே முடிஞ்சு போச்சு. சில இடங்களில் ஃப்யூச்சர் டென்ஸ் தேவைப்படும், அவ்வளோதான். வாட் இஸ் யுவர் கோல்னு கேட்குற இடத்துல ஐ, அந்த இடத்துலையும் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஐ வில் பிகம் ஏ மேனேஜர் ஒன் டே, அந்த இடத்துல வெர்புக்கு முன்னாடி வில் சேர்த்துக்கிடணும், அவ்வளோதான். அப்போ வெர்பு என்னங்கிறத மட்டும் யோசிக்க வேண்டியதான் நம்மளோட வேலையே, வேறு எதுவுமே கிடையாது. ஐஎன்ஜி வெர்புக்கு பின்னாடி ஐஎன்ஜி சேர்க்கிறத மறந்துடணும். வெர்புக்கு முன்னாடி ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் ஷால் பி வில் பி சேர்க்கிறத மறந்துடணும். மே, மைட், குட், கேன், குட், வில், வுட், இதை சேர்க்கிறத மறந்துடணும். வாக்கியங்களை சுருக்கமாக அமைக்கணும். அதே மாதிரி முக்காவாசி பாஸ்ட் டென்ஸ் தான். மனசுக்குள்ளே தமிழில் பேசி பார்க்கணும். இதை நான் எப்படி சொல்லுவேன், அதை உடச்சி 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 சின்ன சின்ன வாக்கியங்களாக சொல்லணும். இதை சொன்னாலே இதே மாதிரி ஒரு 10-20 கேள்வி கேட்பாங்களா, நான் ஏன் உன்னை வேலைக்கு எடுக்கணும், நான் உன்னை வேலைக்கு எடுத்தால் நீ எத்தனை வருஷம் இருப்பேன்.